கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்மை நடத்துகின்ற பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எந்நாளும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஒப்பற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விளையிறப்பெற்ற நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. இந்த அருமையான மாலை வேளையிலே உன்னதமான தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையை தேவனுக்கு மகிமையாக இருக்கத்தக்கதாக நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். மனிதனை நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்பதை படித்தோம். அந்த மனிதன் இந்த பூமியிலே வாழும்போது ஜென்ம சுபாவத்துக்குரிய மனிதனாகவே வாழ்ந்து அந்த ஜென்ம சுபாவத்திலே அவன் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டால் அதனாலே பிரயோஜனம் என்பது இல்லை. ஏனென்றால் நம்முடைய பரிசுத்த தேவன் மனிதனுடைய ஜென்ம சுபாவத்தை மாற்ற விரும்புகிறார். மனிதனுடைய ஜென்ம சுபாவத்தை மாற்றி தேவனுடைய சாயலை மறுபடியும் தரித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த சாயலை தரித்துக் கொள்ளும்படியாக அவர் விரும்புகிறதை வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் ஜென்ம சுபாவத்திலே இருக்கின்ற மனிதனை வேறொரு இடத்துக்கு தேவன் கொண்டு வருகிறார். அது என்னன்னு சொன்னா, ஆவிக்குரியவனாக மாற்றுகிறார். ஆவிக்குரியவன், ஆவிக்குரியது என்றால் தேவனுக்கு உரியது. ஆவிக்குரியது என்று சொன்னால் பரலோகத்துக்கு உரியது, தேவ மகிமைக்கு உரியது. ஜென்ம சுபாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை ஆவிக்குரியவனாக தேவன் மாற்றுகிறதை கவனித்து பார்க்கிறோம். அப்படியானால் இந்த ஆவிக்குரியவன் யார் என்று சொன்னால், தேவனை அறிந்தவன், தேவனுடைய குமாரனை அறிக்கை செய்தவன், பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக தேவனை மகிமைப்படுத்துகின்றவன், அவர்தான் ஆவிக்குரியவன். அந்த ஆவிக்குரியவனுக்கு தேவனுடைய சித்தம் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தியாகம் தெரியும், பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் தெரியும். இந்த ஆவிக்குரியவனை வேதாகம் யார் என்று சொல்லுகிறேன் சொன்னா, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறது. இந்த ஆவிக்குரியவன் தன்னுடைய ஜென்ம சுபாவத்தை சிலுவையிலே அறைந்தவனாக இருக்கிறான். தன்னுடைய ஜென்ம சுபாவத்தை களைந்து விட்டு ஆவிக்குரிய சுபாவத்தோடு வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான். இந்த ஆவிக்குரிய மனிதனை தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நடத்துகிறார். அந்த ஆவிக்குரிய மனிதனுக்கு என்ன பேருன்னு சொன்னா, கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்துவை உடையவன் என்பது அர்த்தம். ஜென்ம சுபாவத்தில் இருக்கின்ற மனிதர்களை ஆவிக்குரிய சுபாவத்துக்கு தேவன் கொண்டு வருவதை கவனித்து பார்க்கிறோம். எங்க அந்த ஜென்ம சுபாவம் ஆவிக்குரிய சுபாவமாக மாறுது அப்படின்னு கவனிச்சு பார்த்தா, யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, யோவான் 3:3, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த அவன் என்பவர் யாரு சொன்னா, நிக்கோதேமுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்ப ஆவிக்குரியவன் யாருன்னு சொன்னா, மறுபடியுமாக பிறந்தவன். இங்க மறுபடியுமாக பிறந்தவன் என்று நாம யோசிக்கும் போது, மாம்சத்தினாலே பிறந்தவன் அல்ல. மாம்சத்தின்படியான பிறப்பு என்பது எல்லாருக்குமே ஒரே ஒரு பிறப்பு தான், ஒரே ஒரு முறை வாழ்க்கை தான் இந்த பூமியில நமக்கு. அப்ப மாம்சத்தின்படியான பிறப்பை ஏற்கனவே பிறந்த மக்களாகிய நம்மிடத்துல மறுபடியும் ஒரு பிறப்பை தேவன் பிறக்க சொல்றார். அதுதான் ஆவிக்குரிய பிறப்பு. இந்த ஆவிக்குரிய பிறப்பை பிறந்தவன் தான், அந்த ஆவிக்குரிய பிறப்பிலே தன்னை ஒப்பு கொடுத்தவன் தான் ஆவிக்குரியவனாக இருக்கிறான். அதே யோவான் 3:6 மாம்சத்தினாலே பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினாலே பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆகவே மறுபடியும் பிறந்த அந்த மனிதனுக்கு பேர் தான் ஆவிக்குரியவன். அவன் ஆவியினாலே பிறந்தவன், சரீர பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆவியினாலே பிறந்தவன் என்று வேதாகம் சொல்லுகிறது.
ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனை ஆவிக்குரிய மனிதனாக தேவன் அதை மாற்ற விரும்பினதுனாலதான் குமாரனை பாவத்துக்கு பலியாக ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். இந்த மறுபடியுமாக பிறத்தல், மறுபடியுமாக ஒரு புதிய வாழ்க்கை பெற்றுக்கொள்வது என்பது அதை எப்படி தேவன் செஞ்சாரு அப்படின்னு கவனிச்சு பார்த்தா, ஒன்று பேதுரு முதலதிகாரம் நான்காம் வசனத்துல அவர் இயேசு மரித்தோர்ந்து எழுந்ததினாலே அழியானதும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இல்லைங்களா, மறுபடியும் பிறந்தவர்கள் அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்களா? அப்படின்னா தேவன் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கட்டளையிட்டு இருக்கிறார். ஜென்ம சுபாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை தேவனுக்கேற்ற சுபாவத்துக்கு வாழத்தக்கதாக அவர் கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை தான் மறுபடியும் பிறத்தல், ஞானஸ்தானம், திருமுழுக்கு. மறுபடியுமாக தேவன் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார், நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். நாம ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், மறுபடியுமாக பிறந்தவர்கள் என்று சொல்லுகிறார். மறுபடியுமாக பிறந்தவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே மறுபடியுமாக பிறந்தவர்கள். ஏன்னா நாம ஆண்டவராக இயேசுக்குடைய உபதேசத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள். தேவன் எப்படி மறுபடியுமாக பிறக்க செய்கிறார் சொன்னா, வசனத்தின் வழியாகத்தான். பாருங்க, ஒன்று பேதுரு முதலதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பாருங்க, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மறுபடியுமாக இந்த வாழ்க்கை நமக்கு எப்படி கொடுத்திருக்காராம்? வசனத்தின் வழியாக. அதனால ஆண்டவர் சொன்னாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசுவின் சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் நாம் விடுதலையாக்க முடியாது. தேவன் குமாரனுடைய சத்தியத்தினாலே, வசனம் என்கின்ற அந்த வித்தினாலே நமக்கு புதிய வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். ஜென்மோ சுபாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனே, நீ ஆவிக்குரிய சுபாவத்தின்படியாக வாழ் என்று சொல்லி அதற்கு அடித்தளம் போட்டு வசனத்தை கேட்டு வசனத்தை விசுவாசித்து ஞானஸ்தானம் பண்ண முடியாத வாழ்க்கை கொடுத்திருக்காரு. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இப்ப நாம எல்லாம் யாராக மாற்றப்பட்டு இருக்கிறோம்? ஜென்ம சுபாவத்திலிருந்து நம்ம யாராக மாற்றிருக்காருன்னா, ஆவிக்குரியவர்களாக அவர் மாற்றி இருக்கிறார். ரோமர் எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். இல்லைங்களா, அப்ப நாம எதை சிந்திக்க வேண்டும்? ஆவிக்குரியவர்களாக நாம் எதை சிந்திக்க வேண்டும்? ஆவிக்குரியவைகளை சிந்திக்க வேண்டும். ஆவிக்குரியவைகள் என்பது என்றால் என்ன? தேவனுக்கு உரியது அல்லது தேவனுடைய சுத்தத்துக்கு உட்பட்டது, அதுதான் ஆவிக்குரிய சிந்தனை. ஆவிக்குரிய சிந்தை அப்படின்னு சொன்னா வேற ஏதோ காத்துல மிதக்கிற மாதிரி அப்படி இல்லை, தேவனுக்கு ஏற்ற சிந்தை தான் ஆவிக்கேற்ற சிந்தை. நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறபடினாலே ஆவிக்கேற்ற சிந்தையுள்ளாக இருக்க வேண்டும். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் தன்னிடத்தில் இருக்கின்ற அந்த ஜென்ம சுபாவத்தின்படியாகவே எல்லாத்தையும் யோசித்து கடைசியில தேவனுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுறான். ஆனா தேவன் நம்ம எங்க கொண்டு வந்திருக்காரு? ஆவிக்குரியவர்களாக மாற்றி இருக்கிறாரு. ஆவிக்குரிய காரியங்களை பகுத்து பார்க்கும்படியான ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரு. வசனத்தினாலே நமக்கு ஒரு புதிய பிறப்பை கொடுத்திருக்கிறாரு. ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே நாம கற்றுக்கொள்கிறோம். ஒன்று கொரிந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 2:13 பவுல், நாங்க எப்படி பேசுகிறோம், எப்படி போதிக்கிறோம், எப்படி சிந்திக்கிறோம் அப்படின்றத இங்க சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, அவைகளை நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் அப்படின்றார். ஆவிக்குரிய மக்களாகிய நாம ஆவிக்குரிய விஷயங்களை தேவன் சொன்ன வண்ணமாகவே யோசிக்கணும். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடுவே நாம் சம்பந்தப்படுத்தி பார்க்கின்ற அந்த பார்வை என்பது வேண்டும். ஏன்னா நாம ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரியவன், தேவனுக்கு உரியவன், தேவனுக்கு உரிய வகையிலே சிந்திக்கக்கூடிய மக்களாக நாம இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை தேவன் மாத்திருக்கிறார், அதை தான் நாம் புரிஞ்சுக்கணும். ஜென்ம சுபாவத்தின்படியாக வாழக்கூடாது. நேற்று பார்த்தோம்,
ஜென்ம சுபாவம் எதையெல்லாம் வெளிக்காட்டுது? கோபத்தை வெளிக்காட்டுது, பொய்யை வெளிக்காட்டுது, கசப்பை வெளிக்காட்டுது, வைராகியத்தை வெளிக்காட்டுது இல்லைங்களா, பெருமையை வெளிக்காட்டுகிறது. இதையெல்லாம் கலைந்து போட்டு ஆவிக்குரியவர்களாக நீங்க வாழுங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்துருக்காரு, புதிய வாழ்க்கை கொடுத்துருக்கார். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வசத்தின்படியான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் அது, வேற ஒண்ணுமே இல்லை. வசத்தின்படியாக வாழ்வு, போதித்த பிரகாரமாக வாழ்வது, தேவன் விரும்புகிற வண்ணமாக வாழ்வது. ஆனா ஒரு நேரத்துல இந்த கொரிந்து பட்டத்தாரை பார்த்து பவுல் ரொம்ப ஒரு வேதனையோடு தான் ஒரு வார்த்தையை சொல்றார். ஒன்று கொரிந்தியர் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்துல, மேலும் சகோதரரே, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் பேச வேண்டியதாயிற்று. ஏன்னா ஆவிக்குரியவரிடத்துல ஆவிக்குரிய சுபாவங்கள் வெளிப்பட வேண்டும். மறுபடியுமாக பிறப்பிக்கப்பட்ட மனிதரிடத்துல ஜென்ம சுபாவத்துக்குரிய காரியங்கள் இருக்குதுன்னு சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை வாழல. குறிப்பாக இந்த கொரிந்து பட்டத்துல இந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா குழந்தை தனமாக இருந்த பிரச்சனை எது தெரியுங்களா? குரூபிசம், ஒரு குழுவாக செயல்பட்டாங்க. நாங்கள் பவுலை சேர்ந்தவர்கள், நாங்கள் அப்பல்லாவை சேர்ந்தவர்கள், நாங்கள் கேபாவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அவங்களுக்குள்ளாக ஒரு குழுவாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த குழுவாக செயல்படுறதுதான் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. அதுதான் சொல்ற குழந்தை தானம். இந்த குழந்தை எதை வெளிக்காட்டுறது? என் ஆவிக்குரிய வாழ்க்கை வெளிக்காட்டல, இன்னுமாக மாம்சத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறதாகவே இருக்குது. அந்த ஜென்ம சுபாவத்துக்குரிய காரியங்களாக இருக்குது இல்ல, ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷன் பிரிந்து போகின்ற மனுஷனாக இருப்பான்னு சொல்லிட்டு பட்சத்து இப்ப அந்த அந்த பிரிந்து செயல்படுகின்றது எதை காட்டுறது சொன்னா, நான் ஆவிக்குரிய சுபாவத்தின்படியாக இல்ல, இன்னும் ஜென்ம சுபாவத்தின்படியாக சிந்திக்கிறேன். அதுதான் சொல்றாரு, உங்களை ஆவிக்குரியவில் என்று என்னால பேச முடியல. ஏன்னா இன்னும் குழந்தை போலவே நீங்க யோசித்திருக்கீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியோ ஒரு முதிர்ச்சியோ உங்களிடத்துல காணப்படவில்லை. அப்ப ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கிறான், அதை தெரிந்து கொள்ளுகிறான். இதுதான் தேவனுடைய சித்தம், இதுதான் தேவன் விரும்புகிறார், இதுதான் நம்ம செய்ய வேண்டும் என்று அவன் நிதானித்து பார்க்கிறான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில அழைக்கப்பட்ட மனிதன் இதையெல்லாம் நினைச்சு பார்க்கலன்னு சொன்னா மறுபடியுமாக ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷனாக வாழ ஆரம்பிச்சிடும். 2 கொரிந்தியர் 3:16 இங்க புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ள நாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. இங்க நியாய பிரமாணத்தை குறித்தும் இயேசுவின் பிரமாணத்தை குறித்தும் ஒரு ஒப்பீடு செய்யற. நியாய பிரமாணம் என்பது அது எழுத்துக்குரியதாக இருக்கிறது, இயேசுவின் பிரமாணம் என்பது ஆவிக்குரியதாக இருக்கிறது. அப்ப இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை எங்க எழுதி வச்சிருக்காரா? இருதயத்திலே எழுதி வச்சிருக்காரு. இருதயத்திலே தேவனுடைய வார்த்தைகளை எழுதி வைத்துக் கொண்டு அதை சிந்திக்கிற மக்களாக ஒரு புதிய சிந்தையோடு செயல்படக்கூடிய மக்கள் தான் ஆவிக்குரியவர்கள். புது உடன்படிக்கூடிய ஒழிக்கார்ந்தார் பாத்தீங்களா, ஜென்ம சுபாவத்தில் இருந்த மக்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்கிறார் பாத்தீங்களா, புதிய வாழ்க்கை. அந்த புதிய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆவிக்குரிய மனிதன் ஜென்ம சுபாவத்துக்கு போக மாட்டான், அல்லது ஜென்ம சுபாவத்துக்கு போயிட்டா நம்ம ஆவிக்குரிய மனிதர்கள் அல்ல. ஜென்ம சுபாவத்தை களைத்து போட்டு ஆவிக்குரிய சுபாவத்திலே நாம் வரும்படியாகத்தான் தேவன் குமாரனை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். இன்னும் அந்த 3 அதிகாரத்துல பாருங்க, 2 கொரிந்தியர் 3:8 ரொம்ப அருமையான வசனம். இந்த வசனம் ஒழிந்து போகின்ற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம். இப்போ இந்த ஆவிக்குரிய ஊழியன்றது என்ன சொல்லலாம்? ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய ஒரு ஜீவியம், தேவனுக்குரிய ஒரு வாழ்க்கை அதிக மகிமை உள்ளதா இருக்குது. அப்ப ஆவிக்குரியவன் யாருன்னு சொன்னா அதிக மகிமைக்கு உரியவன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? ஆவிக்குரியவன் என்று சொன்னால் அதிக மகிமைக்கு உரியவன் அப்படின்ற அந்த வாழ்க்கை நம்ம வாழணும்ன்ற மகிமைக்குரிய வாழ்க்கை வாழணும். மனிதர் நினைப்பதற்கு எம்மாத்திரம் நம்ம படிக்கும் போது என்ன கவனிச்சோம்? மனிதனுடைய வாழ்க்கை காலையில கூத்து மாலையிலே அறுப்புண்டு போகின்ற புள்ளின் பூ கொப்பா இருக்குது, அவ்வளவுதான். ஒரு நாள் மகிமை தான்,
ஆவிக்குரியனுடைய மகிமை என்னவாக இருக்கிறது? அதிக மகிமை உள்ளதாக இருக்கிறது. மகிமையினுடைய கிரீடம் நமக்கு சூடப்பட போகிறது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் பொழுது. ஆவிக்குரியவன் யாருன்னு சொன்னா அதிக மகிமைக்கு உரியவன். எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு வார்த்தை இல்லைங்களா? ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனுக்கு தேவன் ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்கிறார். நீ ஆவிக்குரிய வாழ்க்கை வாழு, மறுபடியும் பிறந்த ஒரு வாழ்க்கை வாழு, வசத்தினாலே பிறந்த ஒரு வாழ்க்கை வாழு என்று சொல்வதை நாம் கவனித்து பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:5 அதிக மகிமைக்கு உரியவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும்? ஜென்ம சுபாவம் மனுஷனுக்குரிய சிந்தையை கவனித்தோம். அதுல பெருமை இருக்கும், அதுல வைராகியங்கள் இருக்கும், அதுல கலகம் இருக்கும், அதுல விரோதம் இருக்கும், அதுல பிரிவினை இருக்கும். அந்த சுபாவத்திலிருந்து நாம் இப்போது ஆவிக்குரிய சுபாவத்துக்கு வந்துட்டு இல்லைங்களா? அப்ப ஆவிக்குரிய சுபாவத்துக்குள்ளாக என்ன விதமான சிந்தை இருக்கும், அல்லது எந்த விதமான சிந்தை இருக்க வேண்டும்? பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது அப்படின்ட்டார். கடவது அப்படின்னு சொன்னா கட்டளை, இப்படிதான் இருக்கணும். ஒரு கிறிஸ்தவன் சொன்னா இப்படிதான் வாழணும், ஆவிக்குரியவன் சொன்னா இப்படிதான் செயல்படணும். எப்படி? கிறிஸ்துவில் இருந்த சிந்தை. இயேசுனுடைய சிந்தையில என்ன இருந்தது? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் அவருடைய சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை அதுவாக இருக்குன்னு சொன்னா நம்முடைய சிந்தை எதுவாக இருக்கும்? அதுதானே. யோவான் 15 ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் என் பிதாவின் சித்தத்தை செய்து அப்படின்ட்டார். நான் என் பிதாவின் சித்தத்தை செய்து நம்ம இடத்துல அதை எதிர்பார்க்கிற அவ்வளவுதான். ஆவிக்குரியவர்களாகிய நாம இயேசுவின் சிந்தையை பெற்றுக் கொண்டிருக்கிற மக்களாக இருக்கணும். அதனாலதான் பிலிப்பியர் 4:8 என்ன வாசிக்கிறோம் நாம? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, இதெல்லாம் அப்படியே படிச்சு வர பார்க்கல. 8 காரியங்களை அங்கே சொல்றார். இதை சிந்தனைக்குள்ள கொண்டு வாங்கன்ற, இதை சிந்தைக்குள்ள கொண்டு வாங்க, உங்களுடைய சிந்தை இதுவாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். ஏன்னா இயேசுக்கு சிந்த சிந்தை அப்படித்தான் இருந்தது. ஆவிக்குரியவர்களாகிய நாம, அதிக மகிமைக்கு பாத்திரவான்களாகிய நாம எதை குறித்து சிந்திக்கணும்னு சொன்னா, இயேசுக்கு சிந்த சிந்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இயேசுவன கற்றுக் கொடுத்த சிந்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய போதனைகள் நம்முடைய சிந்தையாக இருக்க வேண்டும். சங்கீதம் 1 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானம் அதுதான் சிந்தை. நம்முடைய சிந்தைக்குள்ளாக என்ன இருக்குது? எதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம்? எதை யோசித்துக் கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தைகளை. ஏன்னா தேவனுடைய வார்த்தையினாலே பிறந்தவன் நான், அதிக மகிமைக்கு உரியவனாகிய நான், இயேசுவில் இருந்த சிந்தை எனக்குள்ளும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவை போலவே நானும் தேவனுடைய பிள்ளை இல்லைங்களா? தேவனுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எதை சிந்தித்துக் கொண்டிருந்தார்? தேவனுக்கு சித்தமானதையே சிந்தித்துக் கொண்டிருந்தார். இயேசுவின் வழியாக நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஞானஸ்தானத்தின் வழியாக ஒரு புதிய பிறப்பை பெற்றுக் கொண்டிருக்கீங்களா? அப்படியானால் நம்முடைய சிந்தை எதுவாக இருக்கணும்? இயேசு கிறிஸ்து சிந்தை போலத்தான் இருக்கணும். அவர் தேவனுக்கு ஒரே பேரான முதல் குமாரனாக இருக்கிறார். நாம அடுத்தடுத்து தேவனுக்கு குமார்களும் குமார்த்திகளுமாக இருக்கிறோம். இயேசுவில் இருந்த சிந்தை நமக்குள்ளும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நான் ஆவிக்குரியவன். ரோமர் 8:14 பாருங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? எவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். எவர்கள் தேவனுடைய சுத்தத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த ஆவிக்குரியவன் என்கிற இடத்தை விட்டு நாம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஜென்ம சுபாவத்து கூட போயிட்டு இருக்கலாம். என்ன, நான் தேவனுடைய சுத்தத்தை நிறைவேற்றவில்லை. ஆவிக்குரியவன் தினந்தோறும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றுவதுதான் அந்த ஆவிக்குரிய மனிதனுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அடையாளத்தை பார்த்தோம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனமாக இருக்குது என்று சொன்னதை போல நம்முடைய வாழ்க்கையில முதலாவது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா நான் ஆவிக்குரியவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் அதிக மகிமைக்கு உரியவன் என்கின்ற ஞாபகம் நமக்கு. ஆகவே ஜென்ம சுபாவத்திலே இருந்த நம்மை தேவன்
ஆவிக்குரிய சுபாவத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஆவிக்குரியவளாக வாழும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களை யோசிப்போம், இந்த வசனங்களை நாம் சிந்திப்போம். ஜென்ம சுபாவத்தை களைந்து போட்டு ஆவிக்குரிய சுபாவத்தோடு வாழும்படிக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.